கணவன் மனைவி உறவும் அன்பும். முருகனுக்கு உருவமில்லாத கோயில் விரிசலத்தில் உள்ளது. இத்தகைய முருகனின் பெயர் கௌச்சியப்பன். அருவுருக நிலை பிரச்சனை தவம். முருகன் சிறிது காலம் நான்முகன் புதிதாக படைப்பு தொழிலை செய்திருக்கிறார். இதனை உணர்த்தவர்களை திண்டுக்கல்லிலிருந்து ஏழுமலை தூரத்தில் உள்ள சின்னாலம்பட்டியில் 4 தலை கொண்ட முருகபெருமான் கோயில் உள்ளது. ஓகே, அப்படி யசபாபதி வருவோம். கணவன் மனைவி உறவும் அன்பு. இயேசுவை இறைவனாக ஏற்றுக்கொண்ட அவரது நெறிகளை பரப்பியவர் புனித பவுல். இவர் இயேசுவின் 12 சீடர்களில் ஒருவர் அல்ல. தலை சிறந்த அப்போஸ்தலராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். திருமறை பரப்பும் பணியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மக்களுக்கு பவுல் எழுதிய திருமடல்கள் இயேசுவின் புதிய ஏற்பாடை மேலும் செழுமைப்படுத்தியவர். அந்த வரிசையில் ஏபேசிய மக்களுக்கு பவுல் எழுதிய திருமடலில் கணவன் மனைவி இடையான உறவு குறித்து குறிப்பிட்ட தீர்க்க தரிசி கருத்துக்களை குடும்ப அமைப்பையும் குடும்ப உறவை வழிப்படுத்தக்கூடியவர். புதிய ஏற்பாட்டில் ஏபிசிய புத்தகத்தில் அதிகாரம் 5:23 வசனங்கள் வாசித்திருப்பீர்கள். கணவன் மனைவிகளை, இறைமகன் இயேசுக்கு பயந்து ஒவ்வொருத்தர் கட்டுப்பட்டு நடங்கள். மனைவிகளை, நம்முடைய எஜமானுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடப்பது போல உங்கள் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடங்கள். ஏனெனில் கிறிஸ்து இயேசு நம் சபைக்கு தலையாக இருப்பது போல் மனைவிக்கு தலையாக கணவன் இருக்கிறான். கிறிஸ்து தன்னுடைய உடலாகிய சபையின் மீட்பராக இருக்கிறார். கிறிஸ்து சபை கட்டுப்பட்டு நடப்பது போல மனைவிகளும் தங்கள் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடங்க. கட்டுப்பட்டு நடக்கலாம்னா குடி பொம்பளை கொடுமை கொடுத்தாங்க கெட்ட வார்த்தை விஷயங்களை எப்படி அடங்கி நடக்க தப்பு இசப்பாய தப்பாக சொல்கிறார். கணவர்களே, சபைக்காக கிறிஸ்து தங்களை கொடுத்து அதன் மீது அன்பு காட்டுவது போல நீங்களும் உங்களை மனைவி மீது தொடர்ந்து அன்பு காட்டுங்கள். அவளது வார்த்தைக்கு செய்தி கொடுங்கள். கடவுளுடைய வார்த்தையாக தண்ணீரால் சபையை சுத்தப்படுத்தி புனிதாக்குவதற்காக இயேசு அப்படி செய்தார். எந்த ஒரு கரையோ எத்தகைய குறையோ இல்லாமல் பரிசுத்தமாக களங்கமில்லாத சபையாக தனக்கு முன்னால் பிரசவிக்க வேண்டும் என்பதை அப்படி செய்தார். குடும்பமும் அதே போன்று கணவன் தங்கள் சொந்த உடல் மீது அன்பு காட்டுவது போல தன் மனைவி மீதும் அன்பு செய்ய வேண்டும். தன் மனைவி மீது அன்பு காட்டுகிற தன் மீது அன்பு காட்டுகிற ஒருவனும் தன்னுடனே வெறுக்க மாட்டான். அதை கவனித்து கொண்டு நெஞ்சார நேசிப்பான். கிறிஸ்துவம் இப்படித்தான் சபையை நேசிக்கிறார். எனவே நாம் அவருடைய உடலின் உறுப்புகளாக இருக்கிறோம். அதன் காரணமாக மனிதன் தன்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான். அவர்கள் 2 பேர் ஒரே உடலாக இருப்பார்கள் என திருமண திட்டத்தில் பரிசுத்த ரகசியம் மகத்தானது என்று பவுல் குறிப்பிடுகிறார். கணவன் மனைவியின் பரிசுத்தமான உறவே குடும்பம் எனும் அமைப்பை வலுவாக்கிறது. இந்த உறவும் நம்பிக்கையும் உடையும் போது குடும்ப அமைப்பும் உடைந்து போகும். கணவன் மனைவி உறவில் சிக்கல் போன்ற பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் உடல் ரீதியாக பந்தமும் மன ரீதியான நம்பிக்கையும் மிக முக்கியமானது. மத்தேயு 5:27-32 இயேசு எடுத்து காட்டுகிறார். இயேசு மக்கள் கூட்டத்தை பார்த்து பேசும்போது மன துணைக்கு துரோகம் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை பாலியலிச்சையோடு பார்த்து கொண்டே இருப்பவன் அவனோட ஏற்கனவே தன் உள்ளத்தில் முறைகேடாக உறவு கொண்டு விடுகிறான். உன் வலது கண் உன் பாவம் செய்ய வைத்தால் பிடுங்கி எறிந்து விடு. உன் உடல் முழுவதும் நரகத்தில் வீசப்படுவதை விட உன் உறுப்புகளில் ஒன்றை எழுப்பதே மேல். இயேசுவின் வார்த்தைகளின் குற்றங்களில் தொடக்கம் அலைப்பாயும் கண்கள் வெளியே நிகழும் என்பதை குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆணோ பெண்ணோ பிறப்பால் பாலியலிச்சை தன் பார்ப்பதை அடியோடு களை தெரிய வேண்டும் என்கிறார் இயேசு. மீறி பார்க்கும்போது பாலியல் முறைகேட்டில் ஈடுபட்டதாகவே கடவுள் உங்கள் கணக்கில் பாவத்தை சேர்த்து கொள்வார். அதனால் ஆணும் பெண்ணை யாரையும் ஈஸியாக பார்க்கக்கூடாது, கெட்டதை பார்க்கக்கூடாது. கெட்டதை பார்க்கக்கூடாது, கண்ணை பிடிங்கி போடலான்னு சொல்லியிருக்காரு. ஆண்டவருக்கு சொல்லுங்க, வந்து கேட்டு நடந்தால் நல்லது, நல்லாயிருக்கும்.
போயிட்டு நடந்தேன்.